ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பள்ளி கல்வித்துறையிலிருந்து வெளிவந்த ஒரு சில முக்கியமான தகவலும், மேலும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவலும் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் பணம் பெற்று லாப நோக்கத்தில் டியூஷன் எடுக்கக்கூடாது என பள்ளி கல்வி இயக்குநர் உத்தரவிட்டிருக்காருங்க. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு அவர் அனுப்பிய சுற்றறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, பள்ளிகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க 3 குழுக்களை அமைக்கப்பட வேண்டும். அந்த குழுக்கள் அரசு பள்ளிகளில் 20 உறுப்பினர்களை கொண்டு மேலாண்மை குழு அமைத்திட வேண்டும். சோ அந்த மேலாண்மை குழுக்களை என்ன பண்ணணும்னா, புதிய மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிப்பது, மாணவர்களின் வருகை பதிவு தக்க வைப்பது, குறித்த நேரத்தில் ஆசிரியர்கள் பள்ளி வருவதை உறுதி செய்வது, லாப நோக்கத்தில் டியூஷன் எடுக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். சோ இவையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேலாண்மை குழு வந்து கண்காணிக்க வேண்டும்ங்க. இதுதான் பாத்தீங்கன்னா பள்ளி கல்வி இயக்குநர் அந்த சுற்றறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த தகவல் என்னன்னா, TRB பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வை தமிழக அரசு ரத்து செய்ததே சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சாங்க. இதற்கு தற்போது தமிழக அரசு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. கடந்த 2017 நடைபெற்ற பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் பாத்தீங்கன்னா 196 நபர்கள் முறைகேடில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இந்நிலையில் தேர்வினை ரத்து செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதாவது முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தேர்வை ரத்து செய்து தமிழக அரசின் உத்தரவுக்கு தடை விதிச்சாங்க. சோ இந்த மனுவை பாத்தீங்கன்னா தமிழக அரசு நேற்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இவ்வழக்கு வரும் July 4 விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகத்தில் இந்த கல்வியாண்டில் 196 ஒதுக்கீடு ரூபாய் மதிப்பீட்டில் நபார்ட் திட்டத்தின் கீழ் பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டித்தரப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காருங்க. மேலும் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, பள்ளிகளில் உறுதி கற்பிக்கும் ஆசிரியர்கள் குறைவாக உள்ளதால் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மூலம் காலி இடங்களை நிரப்பலாம் என தெரிவிச்சிருக்காரு
ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும். மத்திய அரசின் ஓய்வூதியர்களுக்கு இணையாக மாநில அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஏழாவது ஊதிய குழு ஊதியத்தின் 21 மாதத்தின் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு மாதந்தோறும் 3000 மருத்துவப்படி வழங்க வேண்டும். நிபந்தனைகள் இல்லாத முழுமையான மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்க வேண்டும். காப்பீடு தொகை 2 லட்சம் ரூபாயில் இருந்து 4 லட்சமாக உயர்த்த வேண்டும். இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசிடம் வலியுறுத்தி இருக்காங்க. சோ பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட இந்த தகவல் எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.